Welcome. This is Radio Pras. சுஜாதாவின் நில் கவனி தாக்கு பாகம் 6 இறுதி பகுதி. அந்த வீட்டில் இருந்த 9 பேரும் பிடிபட்டார்கள். ரேணுகா ஒரு அறையில் அடைப்பட்டிருந்தால் அதிசயமாக ஒரு சில செகண்ட் வித்தியாசத்தில் அவள் சாகாமல் தப்பித்திருக்கிறாள். நாங்கள் அவ்வளவு பெரிதாக நேர்த்தாக்குதல் செய்வோம் என்பதை அவர்கள் முற்றிலும் எதிர்பார்த்திருக்கவில்லை. விஷயம் தெரிந்ததும் வந்த ஆத்திரத்தில் அவளை கொல்ல அவர்களுக்கு சமயமில்லை. நடேசனை கைது செய்யும் போது எனக்கு கண்களில் ஜலம் வந்தது. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதர்சம், நான் படித்த கலாசாலை என் கண் எதிரிலேயே சரிவதற்கு நானே காரணமாக இருந்ததால் ஐம் சாரி சார் என்றேன். நீ உன் கடமை செய்த என்றார். தயாள் அவரே நேராக பார்த்தார். நடேசன் அவர் பார்வையை தவிர்த்தார். ரேணுகா தனியாக அந்த அறையில் விசித்து கொண்டிருந்தாள். வெளியே வரும்போது தயாள் என்னை தனியாக கூப்பிட்டார். நாளை காலையில் வந்து பாரு, இதில் மிக முக்கியமான இந்த விஷயம் ரகசியமாக இருப்பது. இதை பற்றி யாரும் பேசாத, பிரஸுக்கோ வேறு யாருக்கோ தெரிந்தால் மகா கேவலமாகிடும். சரி என்றேன். இட் இட் அ குட் ஜாப் என்றார். எனக்கு பெருமையாகவே இல்லை. இரவு என்னையும் ரேணுகாவையும் விட்டு விட்டு சென்றது போலீஸ்கார். வழியெல்லாம் எனக்கு சமாதானமாகவில்லை. நடேசன் ஏன் அப்படி செய்தார் என்பதை அந்த ஏன் விஸ்வரூபம் எடுத்து என்னை குழப்பியது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, நடேசனுக்கு என்ன ஆகும், முதலில் அவரை சஸ்பெண்ட் செய்து விடுவார்கள், அது நிச்சயம், ஐபிசியை பார்க்க வேண்டும், எப்படி பத்திரிகைகளுக்கு தெரியாமல் இந்த விசாரணை நடக்கப் போகிறது, மிலிட்டரியாக இருந்தால் கோர்ட் மார்ஷல் என்று ஒரு சிறிய அறைக்குள் நடத்தி தீர்ப்பு சொல்லி அதிகாலை முதுகு பக்கம் சுட்டுத்தள்ள முடியுமா, எவ்வளவு வருடம் கிடைக்கும், மறுபடி நடேசன் ஏன் அப்படி செய்தார், முதலிருந்தே சுத்தம் இல்லாதவரா, துரோக நினைவுகள் ஏற்பட என்ன காரணம், அத்தனை பெரிய குற்றம் செய்ய என்ன காரணம், சர்க்கார் உத்தியோகம், பெரிய உத்தியோகம் என்றால் இப்படி இருந்தே ஆக வேண்டுமோ, சே என் டிபார்ட்மெண்ட்டே என்ன ஆக போகிறது, அதை நான் சற்று உறக்க சொல்லியிருக்க வேண்டும். தெரியாது என்றாள் ரேணுகா. ரேணுகா உன்னை என்ன செய்தாங்க, துன்புறுத்தினாங்க. எப்படி? ஒரு பெண் என்றே என்னை மதிக்கலை. கடைசியில் நான் தப்பிச்சது நிச்சயம் கடவுள் அருள் தான். அவன் அவ்வளவு வேகமாக என் மேலே பாய்ந்தான். பாரு சிகரெட் முனை. நான் பார்த்தது என்னை அதிர வைத்தது. எவன் எக்கேடுகிட்டு போகட்டும், இருக்கிறவர்களெல்லாம் என் தேசத்தை காட்டி கொடுக்கட்டும், நான் இன்று ராத்திரி இந்த அழகான அடிபட்ட பறவைக்கு சிகிச்சை செய்து என் மடியில் வைத்து கொண்டு அதன் வெண்மையான உடலை வருடப் போகிறேன். அவ்வளவுதான், என் சந்தேகங்கள் எல்லாம், தேச சேவையெல்லாம் நாளை காலை தொடங்கட்டும் என்று இரவு சிகிச்சை, இரவு எனக்கு தெரிந்த சிகிச்சை எல்லாம். மறுதினம் காலை செக்ரட்டரி என்னை அழைத்து எனக்கு மற்றொரு ஆச்சரியத்தை தந்தார். நடேசனுக்கு பதில் டிபார்ட்மெண்ட்டின் தலைமை எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு ஆணையிட்டார். டிபார்ட்மெண்ட்டை பூராவும் பற்றி மாற்றி அமைக்கும்படி சொன்னார். நான் இந்த பதவிக்கு ஏற்றவன் இல்லை, எனக்கு சீனியர் 2 பேர் இருக்காங்க என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. இது ஒரு செலெக்ஷன் போஸ்ட்டு, தற்காலிகமாக நீ தான் இப்போது இதுக்கு லாய்க்கு. டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரையும் சல்லடை கொண்டு சலித்து அமைப்பையே மாற்றுவதற்கு ஒரு திட்டம் தயாரித்து எனக்கு கூட. அதன் பின் எந்தெந்த ஃபைல்களை எரிக்க வேண்டும், எந்தெந்த ரகசிய முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும், சைஃபர் கோடுகளை புதுப்பிக்க வேண்டும், எல்லாவற்றையும் எனக்கு சுருங்க சொன்னால் டிபார்ட்மெண்ட்டே மறு அவதாரம் எடுக்க வேண்டும். முயற்சி செய்கிறேன் சார், பெரிய வேலை என்றேன். செய் என்றார். மேலும் நடேசன் எத்தனை நாளில் சர்க்கார் ரகசியங்களை நழுவிட்டுருக்கார் என்பது தெரியணும். என் அபிப்பிராயத்தின்படி 64 அல்லது 65 ஹல்வாராவில் 2 ஜெட் ஸ்குவாடு ரன் அமைத்த போது அந்த ரகசியம் பாகிஸ்தானுக்கு உடனே தெரிந்ததுலேருந்து துவங்கியதுன்னு நினைக்கிறேன். இது தீர விசாரிக்க வேண்டிய விஷயம் சார். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன, அவர் ஏன் அப்படி செய்தார்? மனிதனின் மனம் வேலை செய்வதை முழுதும் அறிவது கஷ்டம். எனக்கு காரணம் சொல்ல முடியல. அவர் ஒரு பிரம்மச்சாரி, அத்தனை வயது வரை கல்யாணம் செய்து கொள்ளாதவரிடம் மாறுதலாக ஏதாவது ஒன்று இருந்து தான் ஆக வேண்டும் நான் நினச்சேன். அவர் மிகப்பெரிய மனிதர் என்று நானும் தான் நினச்சேன். ஆனால் அவர் ஒரு பெரிய நடிகர், முழுமையாக ஏமாற்றியிருக்கிறார். கைது செய்து வைத்திருக்கிறோம், உடனே விசாரணை நடத்த வேண்டும். இதில் பப்ளிசிட்டியை தவிர்க்க வேண்டும். ஒரு கோர்ட்டில் இது முடியாது. டிபார்ட்மெண்ட்லாம் என்கொயரி வச்சு நடத்தலாம். இதில் தண்டனை அதிகம் கிடையாது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டே மிலிட்டரியில் கீழ் கொண்டு வந்து கோர்ட் மார்ஷல் போட மூடின விசாரணை செய்து ஜெயிலில் அடைப்பு தான் ஒரு வழி. என்ன இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அதை தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன மனிதர், அவருக்கு பத்மபூஷன் கிடைக்க இருந்தது. நீ ஆஃபீஸுக்கு போ. ஆஃபீஸை பொறுத்தவரையில் அவர் லீவில் இருக்கிறாரு, வேறொன்றும் தெரிய வேண்டாம். அவர் பதவியை நீ தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். அதற்கான ஆர்டர் இஷ்யூ செய்து விட்டேன். அதிகம் பேசாதே, ஆஃபீஸையே மாற்று. நான் சென்றபோது நடேசன் அறை காலியாக இருந்தது. மேஜை சுத்தமாக இருந்தது. டிராஃப்ட் காகிதங்களில் சக்கரம் சக்கரமாக
அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது செய்த கிறுக்கல்கள் கூட கலையவில்லை. நடேசரின் அறையில் நான் உட்காரவில்லை, என் இடத்தில் தான் உட்கார்ந்தேன். செக்ரட்டரியின் ஆர்டர் மற்றவர்களுக்கு ஆச்சரியம் தந்தது. அவர்கள் திடீரென நடேசன் எதுக்கு லீவில் போக வேண்டும் என்று மனதில் கேட்டுக்கொண்டது முகத்தில் தெரிந்தது. அவர்கள் என்னை பார்த்த பார்வையில் பொறாமை இருந்தது. நான் அவர்களை பொறாமைப்பட்டேன். தினம் முழுவதும் தனியாக உட்கார்ந்து கொண்டு ஆஃபீஸ் சீர்திருத்தத்துக்கான திட்டத்தில் ஆழ்ந்தேன். என் கைப்பட எழுதினேன், டைப் அடிக்க கொடுக்கவில்லை. இந்த மாறுதல்கள் பற்றி அவர்களுக்கு தெரியக்கூடாது. அவர்களில் யாரேனும் ஒருவர் கூட இதில் உட்பட்டிருக்கலாம். நடேசன் தனியாக அவ்வளவு செய்திருப்பார். நடேசனின் நடத்தையில் மற்றொரு விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது, அதை பிறகு சொல்கிறேன். எனக்கு முதலில் அந்த ஆசை ஏற்பட்டது. அவரை நேரில் பார்த்து அவரையே ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கலாமா, பதில் சொல்வாரா? முதலில் அவரை கைது செய்து வைத்திருக்கும் இடமே தெரியாது. மறுபடி காகிதங்களை தொடர்ந்தேன், ஓடவில்லை. எடுத்து அடுக்கி பூட்டி வைத்து விட்டு நடேசன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டு செக்ரட்டரிக்கு டெலிஃபோன் செய்தேன். அவர் இருந்தார். நான் நடேசனை பார்க்கணும், எந்த ஜெயிலில் இருக்காரு என்று கேட்டேன். எதுக்காக பார்க்கணும்? நான் அவருடன் இத்தனை நாள் நெருங்கி பழகியிருக்கிறேன், என்னோட மணிக்கணக்காக பேசியிருக்கிறாரு. இப்போது அவர் கைது செய்யப்பட்டதும் அவர் மூடில் இருந்தால் என்னிடம் காரணம் சொல்வார். ஒப்புக்கொண்டு விட்டால் அவரிடமிருந்து எவ்வளவு நாட்களாக துரோகம் செய்து வந்தார் என்பது விவரமாவது கிடைக்கும் என்று எண்ணிக்கிறேன். நான் நினைக்கல. இருந்தாலும் நீ அவரை போய் பார். துக்ளக் ரோட் போலீஸ் ஸ்டேஷனில் அடைப்பட்டிருக்கிறாரு. சீக்கிரம் போ. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துலேருந்து அவரை டிரான்ஸ்ஃபர் செய்து யூபி பார்டரில் ஒரு இடத்துக்கு செல்ல போகிறார்கள். நான் சொன்னபடி திட்டம் தயார்த்தையா? சார், அது பெரிய வேலை, இன்னும் ரெண்டு நாள் ஆகும். நாளை முடித்து விடு. சிவப்பு டெலிஃபோனை வைத்தேன். அது ரகசிய டெலிஃபோன், ஒட்டு கேட்க முடியாது. கேட்டாலும் ஸ்கிராம்பிளர் பொருத்தி இருப்பதால் ஒருவருக்கும் புரியாது. போலீஸ் நிலையத்தில் முதலில் என்னை அனுமதிக்க மறுத்தார்கள். நான் என்ன பச்சை பாசை காட்டி நான் தான் இதற்கெல்லாம் ஆதிகாரணம் என்று சொல்லி தயாள் அவர்களுக்கு டெலிஃபோன் செய்ய முற்பட அனுமதித்தார்கள். நடேசன் சிறையில் கூட கண்ணியமாக இருந்தார். என்னை நிமிர்ந்து பார்த்தார். கம், மை வாஸ் தி சக்சஸர் என்றார். நான் சொன்னேன், கடந்த 9 வருடங்களாக நான் என் ஆதர்சமாக இருந்தவரை ஒரே நாள் பதவி இறக்கம் செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அவர் டென்னிசனிலிருந்து 2 வரிகள் சொன்னார். ஆர்தர் கோஸ்லர் இன் டார்க்னஸ் அட் நூன் படி என்றார். உங்கள் நடத்தைக்கு காரணம் என்ன என்றேன். எந்த நடத்தைக்கு? உங்கள் மிக வெற்றிகரமான இரட்டை விடத்திற்கு. காரணம் நீ தான் கண்டுபிடியன். நீ தான் இப்போது டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் ஆகிட்ட. உனக்கு இப்படிப்பட்ட பதவி உயர்வு சந்தோஷம் தானே? நான் மிகவும் வருத்தப்படுறேன். எதற்கு? நான் அகப்பட்டு கொண்டதற்காகவா? நீங்கள் கலைத்த ஆதர்சத்திற்கு. அது உன் தப்பு, உன் முட்டாள்தனம். உன் தொழிலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் இது. வெளிநோக்குக்கு தோன்றும் தோற்றத்தில் ஒரு மனிதனை முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாது. 50 வருஷமாக அணைக்கும் கைகள் கூட உள்ளே கத்தி பொதிந்திருக்கும். நீ சிறியவன், அனுபவம் இல்லாதவன். இன்னும் எத்தனையோ கத்திகளை பார்க்கப் போகிறாய். ஏன் என்றேன். ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள்? உங்களுக்கு கிடைத்த பதவியின் உயர்வு போதவில்லையா? படித்த புத்தகங்கள் சரியான நியதிகளை சொல்லித்தரவில்லையா? கிடைத்த சம்பளம் போதவில்லையா? கிடைத்த ஓய்வு போதவில்லையா? இந்த மண்ணில் பிறந்து விட்டு இந்த தேசத்தை ஏன் கவிழ்க்க காட்டி கொடுக்க முற்பட வேண்டும்? தேசம் என்பது என்ன? என் உயிர் சிலை. தேசம் என்பது ஏதோ ஜியாகிரபிக்காரர்கள் வரைந்த முட்டாள்தனமான கோடுகள். உன் தேசம் அண்டை தேசத்தை விட ஒரு ரெஜிமெண்ட் பலம் அதிகமாக இருந்தால் 1 மைல் அதிகமாக உன் எல்லைகளை வரைந்து கொண்டு இதுதான் என் தேசம் என்று சொல். நீங்கள் பேசுவது கம்யூனிசம், நான் பேசுவது சென்ஸ். யாருக்காக நீங்கள் அப்படி செய்தீர்கள்? என் அருமை நண்பனே, உனக்கு தேவையான தகவல்கள் அழகாக பேக் செய்யப்பட்டு ரெடிமேடாக கிடைக்கும் என்று எண்ணாதே. அவ்வளோ சுலபமல்ல. கண்டுபிடிக்க உழைக்க வேண்டும். உழைப்பு தான் பிரதானம். என் எஜமானர்கள் யார் என்று உன்னால் என்னிடமிருந்து தெரிந்து கொள்ள முடியாது. உன் நேரம் தான் விரயமாகும். நீ இப்பொழுது முக்கியமான ஆஃபீஸர். உன் நேரத்தை ஒரு சாதாரண ஜெயில் கைதியிடம் விரயம் செய்யாதே. உனக்கு என் வாழ்த்துக்கள். போகுமுன் இதை சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுதான் சாமர்த்தியமாக இரட்டை வேலை செய்தாலும் கடைசியில் முட்டாள்தனமாக அகப்பட்டு கொண்டீர்கள். அந்த வீட்டில் நீங்கள் இருந்திருக்கவே வேண்டாம் என்றேன். அவர் புன்னகைத்தார். நீ சரியான பாதையில் தான் யோசிக்கிறாய். உன் பதவிக்கு உரியவன்தான் நீ. என் 3 உபதேசங்களை கேள். சோலோவாக எதையும் செய்யாதே. சீக்கிரம் திருமணம் செய்து கொள். நிறைய படி. குட் டே என்றான். நான் திரும்ப வந்ததும் அந்த சம்பாஷணையை தயாளிடம் ரிப்போர்ட் செய்ய நினைத்தேன். அவர் ஏதோ கான்ஃபரன்ஸில் இருந்தால் அப்புறம் டெல்லி வந்திருக்கும் ஒரு மத்திய ஐரோப்பிய நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வார் என்று சொன்னார்கள். சுறுசுறுப்பான மனிதர், என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். மாலைமணி 4:30 இருக்கும். ஆஃபீஸில் உட்கார்ந்திருந்தேன். நடேசன் அறையில் இருந்த சிவப்பு டெலிஃபோன் ஒலித்தது. அது ஒலிக்கும் போதே எனக்கு உள்ளே ஏதோ ஒன்று சொல்லியது. ஏதோ தப்பாக நிழந்திருக்கிறது போல என்று. தயாள் தான் பேசினார். எடுத்தவுடன் சொன்னார், நடேசன் தப்பிவிட்டார். வாட் என்றேன். ஆ, அவரை துக்ளக் ரோட் ஜெயிலிருந்து மீரட் எடுத்து செல்ல உத்தரவு தந்தோம். அந்த டிரான்ஸ்ஃபரில் டெல்லி எல்லைக்குள்ளேயே தப்பிவிட்டார். மறைமுகமாக ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார் என்றும், ஒரு கான்ஸ்டபிள் மோசமாக தாக்கப்பட்டார் என்றும், வெளியாட்கள் மூவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது. ஒரு பழைய இந்துஸ்தான் தப்பிச் சென்ற கார் வர்ணனையே இருக்கிறது.
அதன் வர்ணனை இருக்கிறது. டில்லியிலிருந்து வழியே செல்லும் ரஸ்தாக்கள் எல்லாம் உடனே அடைத்து விட்டோம் சார். விமான நிலையம் பாலம் விமான நிலையம் என்ன சார்? அவர் தப்பித்தால் உடனே இந்த நாட்டை விட்டு வெளியே செல்லத்தான் முயற்சிப்பார். முதல் விமான நிலையத்தை தான் செய்தி சொல்ல வேண்டும். ஓ எஸ், நான் உடனே இதை கவனிக்கிறேன். இப்பொழுதே தாமதம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு டெலிஃபோனை வெட்டிவிட்டு உடனே பாலம் விமான நிலையத்தின் செக்யூரிட்டி டிவிஷனுக்கு டெலிஃபோன் செய்தேன். நடேசன் வர்ணனைகளை கொடுத்தேன். கஸ்டம்ஸிலும் சொல்லுங்கள், பாலம் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் எல்லா ஃப்ளைட்டுகளையும் நான் வரும் வரை தாமதம் செய்ய வேண்டும். நீங்கள் யார் சொன்னேன்? ஓஎஸ் சார், ஒரு டெல்லி பாங்காக் ஃப்ளைட்டு இப்போதான் புறப்படுகிறது, ரன்வேயில் இருக்கிறது, புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நிறுத்த முடியுமா? அவர் மேலே பேச முடியாமல் ஜெட் அலறல் எனக்கு கூட கேட்டது. ஓய்ந்ததும் கஸ்டம்ஸுக்கு டெலிஃபோன் செய்தேன். நடேசன் வர்ணனை கொடுத்தேன். சற்று முன் கிளம்பிய ஃப்ளைட்டில் இருந்த வர்ணனைகள் உள்ளவர் இருந்தாரா என்று கேட்டேன். எந்த ஃப்ளைட்? பேங்காக் சென்றதே சற்று முன். எஸ்ஏஎஸ் 406 பேங்காங் ஹாங்காங் டோக்கியோ? ஆம். ஒரு நிமிடம் சார். 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம் கழித்து, சார் நீங்கள் கொடுத்த வர்ணனைகள் பொருந்தும் ஒருவர் அந்த ஃப்ளைட்டில் சென்றார். அவர் ஷேவ் செய்யாமல் இருந்தார். அவரிடம் ஒழுங்கான பாஸ்போர்ட் இருந்தது. முன்னால் ஆர்டர்ஸ் இல்லாமல் அவரை எங்களால் நிறுத்தியிருக்க முடியாது. பாஸ்போர்ட் நம்பர் சொல்லட்டுமா? வேண்டாம். அந்த ஃப்ளைட்டை திரும்பி கூப்பிட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஃப்ளைட்டை? அதான் அந்த 406. அதற்கு ஏடிசியில் கேளுங்கள். இத்தனை நேரத்தில் அந்த பிளேன் 120 மைல் போயிருக்கும். எதற்கும் ஏரியா கண்ட்ரோல் ஆஃபீஸரை கேளுங்கள். எனக்கென்னவோ அது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது. நான் ஏரியா கண்ட்ரோலை கூப்பிடும்போது தயாளை கூப்பிட்டு சொன்னேன். அவர் மேலே செயல்பட வேண்டாம், விட்டுவிட, தொலைந்து போகட்டும் என்று சொன்னார். நடேசன் தப்பித்து விட்டார். ஒரு கடிகாரத்தின் அமைப்பு போல மிக அற்புதமாக அமைக்கப்பட்ட திட்டத்தில் அவருக்கு பாஸ்போர்ட் தயாராக இருந்திருக்கிறது, தப்பிக்கும் வழி தயாராக இருந்திருக்கிறது, ஃப்ளைட்டின் சமயம் சரியாக இருந்திருக்கிறது. எவ்வளவு சுவாரஸ்யமான பின்னல்! நடேசன் தப்பித்து விட்டார். ஜன்னல் வழியாக நீலவானம் தெரிந்தது. அதில் காலிஃப்ளவர் மேகங்கள் சில மிதந்தன. போகட்டும், நம் தேசத்தை விட்டு ஒழியட்டும். எனக்கு ஒரு விதத்தில் ஆறுதலாக கூட இருந்தது. இந்த கதை இதுவரை படித்து வந்தவர்கள் இனி வரப்போகும் கடைசி அத்தியாயத்தின் நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் புத்திசாலித்தனத்தின் சராசரிக்கு மிகவும் மேலே எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்ய தகுதியுடையவர்கள். லோக்சபாவில் கால் அட்டென்ஷன் மோஷன் ஒன்றில் கோபமுள்ள SSP மெம்பர் எங்கள் மந்திரியை கேட்டார். மதிப்புக்குரிய அமைச்சருக்கு கீழ்கண்ட விவரங்கள் தெரியுமா? அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி சுடப்பட்டதும் மீட்கப்பட்டதும் அது சம்பந்தமாக ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி கைது செய்யப்பட்டு அவர் தப்பித்து இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டதும். அந்த மெம்பர் மிகவும் சுறுசுறுப்பானவர், சுதந்திரமாக இடது வலது பக்கம் தாக்கும் முன்னணி மெம்பர். கேள்வி நடேசன் தப்பித்த மறுதினம் கேட்கப்பட்டது. இது காங்கிரஸ் எதிர்த்தரப்பு மெம்பர்கள் எல்லாரையும் நிமிர வைத்தது. பத்திரிகைக்காரர்களின் பென்சில்கள் கூர்மையாயின. மந்திரி வந்திருந்தாராம். பக்கத்தில் உடனே சிலருடன் பேசினாராம். எழுந்தாராம். மதிப்புக்குரிய அங்கத்தினருக்கு இந்த கட்டுக்கதை எங்கிருந்து கிடைத்தது என்று அறிய விரும்புகிறேன். அதை பற்றி கவலை இல்லை, இது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் அறிய விரும்புகிறேன். மெம்பர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இருக்கிறது என்று காட்டினால் மந்திரி ராஜினாமா செய்வாரா? அந்த கேள்வியை அதில் ஏழாது. மெம்பர் ஆத்திரமடைந்தார். நம் தேசத்தின் ரகசியங்கள் பாதுகாப்பை பற்றி மிக முக்கியமான கேள்வி இது. இதற்கு அவ்வளோ அலட்சியமாக மந்திரி பதிலளிப்பது வெட்கம். பிரதமர் குறுக்கிட்டார். மெம்பர் கேட்பது மிக தீவிரமான மிகப்பெரிய விஷயம். அவர் சொன்னதற்கு அணுவளவும் ஆதாரம் இருக்காது என்று நம்புகிறேன். இருக்கிறதா என்று டிபார்ட்மெண்ட்டில் விசாரிக்க கொஞ்சம் அவகாசம் தேவை. அப்படி ஆதாரம் இருந்தால் இவ்வளவு முக்கியமான பிரச்சனையை பற்றி ஒன்றுமே அறியாமல் இருந்த மந்திரி ராஜினாமா செய்வாரா? மெம்பர் கவனம் கேள்விக்கு பதிலை விட மந்திரியின் ராஜினாமாவிலே இருக்கிறது என்றார் பிரதமர். சபாநாயகர் 2 மணி நேரத்தில் அரசாங்கத்தை அதற்கு சரியாக பதில் அளிக்கும்படி சொன்னார். ஒரு கம்யூனிஸ்ட் மெம்பர் எழுந்து, எங்கள் டிபார்ட்மெண்ட் முழுக்க அமெரிக்கா CIA ஆட்கள் என்றார். ராக்ஃபெல்லர் ஃபோர்டு முதலிய ஸ்தாபனங்கள் நம் தேசத்தில் உடனே மூட வேண்டும் என்றார். அதை ஒரு ஜனசங்க மெம்பர் எதிர்த்து, சீன தரப்பு கம்யூனிஸ்டுகள் விதைத்த சதிகாரர்கள் நம் நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் என்றார். தமிழ்நாட்டை சேர்ந்த மெம்பர் ஒருவர் கிடைத்த சந்தில் தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றியும் சேலம் உருக்காலை பற்றியும் சில வார்த்தைகளை சொன்னார். அப்புறம் சில நிமிடங்களுக்கு குழப்பம் ஒருவர் சொல்வது மற்றவருக்கு புரியாத இறைச்சலும் அந்த வட்டமான சபையில் ஏற்பட சபாநாயகர் ஒத்தி போட்டுவிட தயாள் எனக்கு டெலிஃபோன் செய்தார். இந்த விஷயம் அந்த பார்லிமெண்ட் மெம்பருக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டார். நான் தெரியாது சார், அதே கேள்வியை நான் உங்களிடம் கேட்க இருந்தேன் என்றேன். நீ ஏதும் விட்டுவிடலையே? நடேசன் அரசிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் உதடுகள் சீல் வைக்கப்பட்டிருக்கின. இடைவேளைக்கு பிறகு பதில் அளித்த மந்திரி, மெம்பரின் குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை, அப்படி நடக்கவில்லை, அரசாங்க ரகசியம் எதுவும் வெளியாகவில்லை என்று அடித்து சொல்லிவிட்டார். பொய்மையும் வாய்மையிடத்து என்று சொன்ன திருவள்ளுவரை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த கதை ஏறக்குறைய முடிவடையும் தருணத்தில் இருக்கிறது. சில முற்றுப்பெறாத விஷயங்களை சொல்லிவிட வேண்டும். ஒன்று, ரேணுகா
இவளுடன் எனக்கு ஏற்பட்ட சிநேகம் கொஞ்சம் சீரியஸாக போய் பிற்பாடு ஒரு ரெஜிஸ்ட்ரார் எதிரில் நாங்கள் சத்தியம் பண்ணிக்கொள்ளும் அளவுக்கு சென்று விட்டது. இரண்டு, டாக்டர் ராமச்சந்திரன், இவரை நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. மூன்று, நடேசன். நடேசன் தப்பிச் சென்ற மறுநாள் காலை தபாலில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. லோக்கல் தபால், பாலமுத்திரை. அதில் எழுதியிருந்தது இது: அன்புள்ள என் பெயருக்கு. இந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் இதை முழுவதும் கிழித்து எரிக்க வேண்டியதன் அவசியத்தை உன்னிடம் சொல்ல வேண்டாம். எரித்தது நிஜம், நீங்கள் வாசிப்பது என் மனத்தின் நகல். நான் விட்டு சென்ற பதவியில் தொடரப்போகும் உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் வருபவை. இவைகளை இந்த கடிதத்தின் அவசியமில்லாமல் ஊகித்து முதல்லேயே தெரிந்திருந்தா என்றால் நீ சாமர்த்தியசாலி, என் வேலைக்கு முற்றிலும் தகுதியுள்ளவன். ஊகிக்க முடியவில்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம், கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். நான் இந்த கடிதத்தை பாலம் விமான நிலையத்தின் ஒரு பாத்ரூமிலிருந்து எழுதுகிறேன். எனவே கிறுக்கலும் அவசரமும் இது உனக்கு கிடைக்கும் போது என்னை தேச துரோகி என்று முத்திரையிட்டிருப்பார்கள். பார்லிமெண்டில் ஒரு லேசான விவாதம் நடத்திருக்கும், நீ பதவியேற்றிருப்பாய். தயாள் உன்னை கூப்பிட்டிருப்பார். உன் மனதில் எழும் சில கேள்விகளுக்கு விடை தெரிந்திருக்காது. அதில் முக்கியமான கேள்வி, நான் ஏன் அப்படி செய்தேன் என்பதாக இருக்கும். பதில் இதோ: கடந்த நாட்களில் உன்னிடம் பேசிக் கொண்டிருந்த போது எத்தனையோ தடவை நம் நாட்டில் இன்டெலிஜென்ஸ் அமைப்பில் எவ்வளவோ குறைகள் உள்ளன. மற்ற நாடுகள் தைரியமாக நடப்பட்டு தகவல் தெரிவிக்கும் சேகரிக்கும் ஒற்றர்கள் குறை எவ்வளவு மகத்தான குறை என்பதை விவாதித்திருக்கிறோம். இரண்டு வருடங்களுக்கு முன் ஒரு சார்பில்லாத எம்பசி மூலம் ஒரு கூட்டத்தினர் என்னை அணுகினார். சுற்றி வளைத்து சுவிட்சர்லாந்தில் ஒரு பேங்கில் என் பெயரில் நிறைய பணம் சேர எனக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். விருப்பம் என்றேன். அதற்கு பதிலாக சில தகவல்கள் தேவை என்றார்கள். முக்கியமாக அணுசக்தி ஆராய்ச்சியில் நம் போக்கு என்ன என்பது அவருக்கு தெரியவே இருந்தது. நான் சந்தர்ப்பம் வரும்போது தருவதாக சம்மதித்தேன். முதலில் அந்த தகவல்களை விரும்பியவர்கள் பாகிஸ்தான் என நினைத்தேன். இல்லை, சீனா. என் மனதில் ஒரு திட்டம் உருவாகியது. அது செயல்பட முதலில் அவர்களுக்கு என்மேல் நம்பிக்கை ஏற்பட வேண்டாம். அதே சமயம் நம் அரசாங்கத்தின் பாதுகாப்பை குறைக்கும் விஷயங்களையும் நழுவவிடக்கூடாது. நான் அவர்களுக்கு தந்த சில தகவல்களில் அவர்கள் சமாதானம் அடையவில்லை. ஏனெனில் நான் தந்ததெல்லாம் சில தினங்களில் பார்லிமெண்ட்டில் வெளியான விவரங்கள். அவர்கள் விரும்பியது முக்கியமாக நம் தேசம் அணுகுண்டு உற்பத்தியில் ரகசியமாக ஏதாவது திட்டமிடுகிறதா என்பதே. திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இந்த விவரம் எனக்கு தெரிந்து அவர்களுக்கு வெளியிட்டு அதனால் எனக்கு எவ்வளவு அபாயகரமான நிலை ஏற்படும் என்பது அவர்களுக்கு சொன்னேன். ஏற்பட்டால் என்னை பாதுகாப்பதாகவும் என்னை இந்த நாட்டை விட்டு தப்பிவிட உதவி செய்வதாகவும் வாக்களித்தார்கள். அவசர உபயோகத்திற்காக சில வழிகளும் சொன்னார்கள். தயாளுடன் கலந்து ஆலோசித்து அந்த திட்டத்தை உருவாக்கினேன். என் அருமை நண்பனே, எல்லாம் முழுவதும் திட்டமிட்டு செய்யப்பட்ட காரியம், ஒவ்வொரு வரியும். இதில் உன்னை கலந்து கொள்ளாததற்கு முக்கியமான காரணம், நீ எனக்கு பின் என் பதவிக்கு வரப்போகிறவன் என்று தீர்மானிக்கப்பட்டவன். இதில் உன் சொந்த முயற்சியாக எவ்வளவு தூரம் செயல்படுகிறாய் என்பதற்கு பரீட்சை, ஒரு விதமான தகுதி தேர்வு. மேலும் இந்த திட்டம் இயல்பாக நிறைவேறுவதற்கு உனக்கு தெரியாமல் இருப்பது முக்கியமான தேவையாக இருந்தது. எப்படி? ஒரு முக்கியமான டாக்டர் ராமச்சந்திரன் பம்பாயிலிருந்து அரசாங்கத்திற்கு முக்கியமான காகிதங்களுடன் வருகிற கட்டத்தை நாங்கள் அமைத்தோம். இந்த செய்தியை நான் அவர்களுக்கு நழுவ விட்டேன். அவர்களுக்கு என் மேல் நம்பிக்கை ஏற்பட அதைவிட முக்கியமான செய்தி இருக்க முடியாது. விஞ்ஞானி அணுகுண்டு பற்றிய ரகசியம், அவர்கள் எந்த விதத்தில் செயல்படுவார்கள் என்பதை நான் எதிர்பார்த்தேன். அவர்கள் அந்த டாக்டரை கடத்தினார்கள். கடத்தி அவர் நிஜமாகவே சர்க்காருக்கு முக்கியமானவரா என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு டெலிஃபோன் செய்து விலை பேசி ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார்கள். நான் எதிர்பார்த்தபடி நீ டாக்டரை விடுதலை செய்தாய். அதில் எதிர்பார்த்தபடி அதிர்ஷ்டம் உதவி இருக்கிறது. விடுபட்டதும் நான் அவர்களை சந்தித்து, டாக்டர் தப்பியதால் என் நிலைமை மோசமாகிவிட்டது. நீ என் மேல் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். உன்னை மன்னிக்கவும், தீர்த்து விட வேண்டியது மிக முக்கியம் என்று சொல்ல உன்னை வரவழைக்க ஏற்பாடாயிற்று. எங்கள் திட்டத்தின்படி மிக முக்கியமாக மிக வெற்றிகரமாக நடந்த செயல் என்னை நீ அவர்களின் மத்தியில் கண்டுபிடித்து கைது செய்தது. அன்று இரவு நீ வர எவ்வளவு நேரமாகியிருந்தாலும் அவ்வளவு நேரம் அங்கே காத்திருப்பேன். கைதாக கைதான பின் நான் தப்பித்தது திட்டப்படி நடந்தது. தப்பித்ததும் நான் அந்த எம்பசியில் சரணடைந்தேன். ஒரு பாஸ்போர்ட் கொடுத்து என்னை ஹாங்காங் செல்லும்படி பணித்திருக்கிறார்கள். அதன் பின் அவர்கள் நாட்டுக்கு என்னை அழைத்து செல்வார்கள். அங்கே எனக்கு ஒரு வருடம் பயிற்சி. பின் திரும்ப நம் நாட்டுக்கு வர வேண்டும். அவர்கள் நாட்டின் பாடங்களுடன் புதிதாக உளவு வேலைகளை தொடங்க, அது நம் நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமான ஆரம்பம். முதல் தடவையாக அவர்களுடைய ஒற்றன் என்று நம்பி என்னை அவர்கள் நாட்டில் வரவேற்கிறார்கள். இவ்வளவு தூரம் திட்டமிட்டு அவர்களை நம்ப வைத்து சிங்கத்தின் குகையில் நுழையப் போகிறேன். அங்கே சில தகவல்கள் சேர்ப்பதாக இருக்கிறேன். அகப்பட்டு கொண்டால் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை. இருந்தும் இந்த ரிஸ்க் எடுத்து கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. யாராவது ஆரம்பிக்க வேண்டாமா? அகப்படுவதாக உத்தேசமில்லை. பார்லிமெண்ட் விவாதம் கூட நடந்திருந்தால் திட்டத்தில் ஒரு பகுதி. என்மேல் அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை ஏற்பட வைக்க தயாள் மேல் விவரங்கள் சொல்வார்.
உன்னை மறுபடி சந்திக்க வாய்ப்பிருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படி ஏற்படவில்லை என்றால் எங்கேயோ ஒரு தேசத்தில் உயிர் விட்டவனுக்கு வருத்தப்பட ஒரு நண்பன் இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையுடன் நடேசன். முற்றும். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் திஸ் நாவல், ஷார்ட் நாவல் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. இட்ஸ் அ வெரி சிம்பிளிஸ்டிக் நாவல், ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஷார்ட் த்ரில்லர்னு சொல்லலாம்ல, ஒரு ஜேம்ஸ் ஹார்லி சேஸ் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஐ திங்க் த லாஸ்ட் சாப்டர் வாஸ் ப்ரெட்டி ஓகே, யூனோ. அதை தவிர நத்திங் அவுட் ஸ்டாண்டிங் அபவுட் திஸ். அவ்வளோ பயங்கரமான கதைன்னெலாம் சொல்ல முடியாது, பட் ஏன்னா இட் வாஸ் விறுவிறுப்பாக இருந்தது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இட்ஸ் ஜஸ்ட் அ த்ரில்லர். லாஸ்ட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட். அதை தவிர நத்திங் கிரேட், அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். பாய்.